Hello friends, welcome to Tamilwordpress. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா நம்ம ஒரு WordPress வெப்சைட் எப்படி மல்டி லாங்குவேஜ்ல யூஸ் பண்றதா பார்க்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ நம்ம இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல மட்டும் தான் யூஸ் பண்றோம் அப்படினா சோ அதை எப்படி நம்ம தமிழ் லாங்குவேஜ் யூஸ் பண்றது இல்லனா French லாங்குவேஜ் யூஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வேணுமோ சோ அதை எப்படி யூஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். இப்போ நார்மலா ஒரு ஃப்ரீ வெர்ஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படினா இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல உங்களுக்கு ஒரு கண்டென்ட் இருக்குனா அது அப்படியே உங்களுக்கு டிஃபால்ட்டா தமிழ்ல மாத்தி கொடுக்கும். சோ அது நடுவுல ஏதாவது ஒரு சென்டென்ஸ் வந்து உங்களுக்கு ஃபால்ட்டா இருக்கு நீங்க அதை மட்டும் சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சா உங்களால முடியாது. சோ அதெல்லாம் எப்படி நம்ம சேஞ்ச் பண்றதுன்னு சொல்லிட்டு தான் இப்போ இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இதுக்காக நம்ம யூஸ் பண்ற பிளகின் பாத்தீங்கன்னா நம்ம பிரீமியம் பிளகின் தான் யூஸ் பண்ண போறோம். சோ அந்த பிளகின்மே நம்ம அஃபிஷியல் வெப்சைட்ல அவைலபிளா இருக்கு. சப்போஸ் இப்ப நீங்க நார்மல் வெப்சைட்டா யூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு பாலிலாங்னு ஒரு பிளகின் மட்டுமே போதும். சப்போஸ் நீங்க இ-காமர்ஸ் வெப்சைட் யூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு பாலிலாங் ஃபார் உ-காமர்ஸ்னு இன்னொரு பிளகின் இருக்கு. சோ அந்த பிளகின் உங்களுக்கு தேவைப்படும். சோ நீங்க ரெண்டுமே பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருக்கும். சோ இப்போ நான் அந்த பிளகின் ஓபன் பண்ணிக்கிறேன். பாத்தீங்கன்னா நமக்கு இந்த ரெண்டு பிளகின் தான் வேணும். இப்போ நான் முதலே சொன்ன மாதிரி தான் இப்போ நீங்க நார்மல் வெப்சைட் யூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஒரு பிளகின் மட்டுமே போதும். சப்போஸ் நீங்க இ-காமர்ஸ் வெப்சைட் யூஸ் பண்றீங்க அப்படின்னா சோ உங்களுக்கு உ-காமர்ஸ் பிளகினை கன்வெர்ட் பண்றதுக்காக உங்களுக்கு இந்த பிளகின்மே வேணும். சோ இந்த ரெண்டு பிளகின்மே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இப்போ இந்த பிளகினை எப்படி நம்ம செட்டப் பண்றது அதை எப்படி யூஸ் பண்றது சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போற நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வெப்சைட்டோட பேக் எண்ட் போய்க்கலாம். இப்போ நம்ம டேஷ்போர்ட் வந்துட்டோம். இப்போ நம்ம பிளகின் இன்ஸ்டால் பண்ணிடலாம். நான் பிளகின் போயிட்டு ஆட் நியூ கொடுக்குறேன். ஸோ இப்போ நம்ம தேவையான பிளகின் நம்ம இன்ஸ்டால் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வெப்சைட்டை ஃப்ரண்ட் எண்டில் ஒரு தடவை பார்த்துக்கலாம். இந்த நம்ம அஃபிஷியல் வெப்சைட் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வெப்சைட்டை தான் நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ இதில் டிஃபால்ட்டாக உங்களுக்கு இங்கிலீஷில் இருக்கு. ஸோ இப்போ நம்ம தமிழில் கன்வெர்ட் பண்ணி எப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இது மாதிரி நீங்கள் எத்தனை லாங்குவேஜ் வேணாலும் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம பிளகின் ஆட் பண்ணிடலாம். நான் அப்லோட் பிளகின் கொடுக்குறேன். ஓகே, நமக்கு தேவையான பிளகின் நான் சூஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் இன்ஸ்டால் கொடுக்குறேன். ஓகே, நமக்கு இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ நான் ஆக்டிவேட் பண்ணிக்கிறேன். ஓகே, நமக்கு பிளகின் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம இ-காமர்ஸ் வெப்சைட் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ நான் செகண்ட் பிளகினே நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஆட் நியூ கொடுக்குறேன். நெக்ஸ்ட் நம்ம அப்லோட் பிளகின் கொடுக்கலாம். இப்போ நமக்கு தேவையான பிளகின் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் பிளகின் சூஸ் பண்ணிட்டேன். இப்போ இன்ஸ்டால் கொடுக்குறேன். ஓகே, நமக்கு இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம பிளகினோட செட்டப் நம்ம முடிச்சிடலாம். பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜ் நீங்கள் ஆட் பண்ண போறீங்களோ ஸோ அது நீங்கள் அதை கொடுத்துக்குங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஃபர்ஸ்ட் நான் இங்கிலீஷ் கொடுத்துக்கிறேன். இப்போ ஆட் லாங்குவேஜ் கொடுங்க. நெக்ஸ்ட் நம்ம தமிழ் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ரெண்டு லாங்குவேஜ் மட்டும் போதும். சப்போஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா நீங்கள் எத்தனை லாங்குவேஜ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் கண்டினியூ கொடுக்குறேன். இப்போ உங்களுக்கு டிரான்ஸ்லேட் மீடியா ஆப்ஷன் இருக்கு. ஸோ அதை எனபிள் பண்ணிடுங்க. கண்டினியூ கொடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக என்ன லாங்குவேஜ் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ அது இங்கிலீஷே கொடுங்க. ஸோ உங்களுக்கு தமிழ் வேணும்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். நமக்கு இங்கிலீஷ் இருக்கட்டும். ஸோ எனக்கு ப்ராப்ளம் இல்லை. நான் நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். ஏன்னா நமக்கு டிஃபால்ட் லாங்குவேஜ் எது ஸ்டார்ல இருக்கும். ஸோ அதுதான் நமக்கு டிஃபால்ட் லாங்குவேஜ் சூஸ் ஆயிருக்கு. ஸோ நமக்கு இங்கிலீஷ் டிஃபால்ட்டா இருக்கு. சப்போஸ் உங்களுக்கு தமிழ் வேணும்னா நீங்கள் தமிழ் சூஸ் பண்ணிக்கலாம். நான் கண்டினியூ கொடுக்குறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு உ-காமர்ஸோட பேஜஸ் எல்லாமே நம்ம தமிழில் கன்வெர்ட் பண்ணியிருக்கணும். ஸோ அந்த ஆப்ஷன்ஸும் இருக்கு. ஸோ நம்ம அதே கன்வெர்ட் பண்ணிட்டு நம்ம கூட யூஸ் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் டேஷ்போர்ட் போய்க்கிறேன். ஆல் பேஜஸ் ஓப்பன் பண்ணுங்க. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பிளஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கும். இப்போ கிரியேட் பண்ண எல்லா பேஜஸுமே உங்களுக்கு இங்கிலீஷில் தான் இருக்கு. இப்போ தமிழில் வேணும்னா நம்ம அதை கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ என்னென்ன பேஜஸ்லாம் வேணுமோ ஸோ அதை மட்டும் நான் தமிழில் கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் கார்ட் பேஜ்னு கொடுக்குறேன். நான் எக்ஸாம் ஐடென்டிஃபிகேஷனுக்காக டீம் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இதை ஃப்ரண்ட்டில் நம்ம ஹைட் கூட பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் நம்ம ரெஃபரன்ஸ்க்காக மட்டும் நான் கொடுத்துருக்கேன். பப்ளிஷ் கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் நம்ம செக்அவுட் பேஜையும் மூவ் பண்ணிடலாம். Okay, finally நம்ம ஸ்டாப் பேஜை மாத்திடலாம். இப்போ நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். இப்போ பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கார்ட் பேஜ், செக் அவுட் பேஜ் எல்லாமே உங்களுக்கு இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுத்துலயுமே இருக்கு. சோ இப்போ நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணலாம் நம்ம செட்டிங்ஸ் பேஜை. ஓகே, நமக்கு எல்லா பேஜஸ்மே நம்ம செட் பண்ணிட்டோம். நம்ம ஷார்ட் கோட் மட்டும் இன்னும் நம்ம கொடுக்கல. சோ அதையும் நம்ம கொடுத்துட்டா கரெக்ட் ஆயிடும். நான் இப்போ அதை கொடுத்துக்கிறேன். நம்ம கூகுள் போயிட்டு நம்ம ஷார்ட் கோடை காப்பி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒன் பை ஒன்னா நம்ம கொடுத்துடலாம். நம்ம பேஜஸ் போயிடலாம். நம்ம கார்ட் பேஜ் ஓபன் பண்ணலாம். இப்போ நம்ம கார்ட் பேஜ்க்குள்ள ஷார்ட் கோட் காப்பி பண்ணிக்கலாம். பிளஸ் ஐக்கன் கிளிக் பண்ணுங்க. ஷார்ட் கோட் டைப் பண்ணிக்கோங்க. அப்டேட் கொடுத்துறேன். நெக்ஸ்ட் நம்ம செக் அவுட் பேஜ் ஓபன் பண்ணலாம். இப்போ நம்ம செக் அவுட் பேஜ்க்குள்ள கோடிங் காப்பி பண்ணிக்கலாம். ஃபைனலா நம்ம அக்கவுண்ட் பேஜ் நம்ம மாத்திடலாம். நான் அக்கவுண்ட் பேஜுக்குள்ள கோடிங் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, நமக்கு எல்லா பேஜஸ்மே நம்ம செட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணலாம். இப்போ நமக்கு எல்லாமே கரெக்டா இருக்கு. இப்போ நான் கண்டினியூ கொடுக்குறேன். ஓகே, நமக்கு எல்லாமே முடிச்சிட்டோம். இப்போ நான் டேஷ்போர்ட் போய்க்கிறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு பேஜஸ் ஓபன் பண்ணலாம். நம்ம ஆல்ரெடி பேஜஸ் ஓபன் பண்ணியிருக்கோம். ஸோ நான் அதை ஓபன் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஹோம் பேஜ் நமக்கு இங்கிலீஷ்லேயே ஃபுல்லாகவே இருக்கு. ஸோ இப்போ நம்ம அதை எப்படி கன்வெர்ட் பண்ணுமோ நம்ம பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம டாப் செல்லிங் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஸோ இப்போ நம்ம இதை மூவ் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஆல்ரெடி நமக்கு ஹோம் பேஜ் வந்து தமிழ் வெர்ஷனில் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ அதை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, நமக்கு பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இதில் இங்கிலீஷில் இருக்கிறத நம்ம கன்வெர்ட் பண்ணலாம் தமிழில். ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு சில ஆப்ஷன்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த வேர்ட்ஸ் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம கூகுள் டிரான்ஸ்லேட் ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம கரெக்டா ஷோ ஆகுது. சப்போஸ் உங்களுக்கு இப்போ இந்த வேர்ட் வந்து உங்களுக்கு சைஸ் கம்மியா இருக்கணும், அதிகமா இருக்கணும், அப்போ நீங்க மாத்திக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன்ஸையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் இதையும் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். பாத்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாவே நம்ம தமிழ்ல மாத்திட்டோம். சோ இப்போ எதுக்காக நான் இப்போ இதை மாத்திருக்கேன்னா, இப்போ நீங்க இதை பார்த்தாவே உங்களுக்கு புரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதுக்கான வேர்டை வந்து நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்ல பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கேட்சியா இருக்காது. சோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து வி லவ் தம்னு இங்கிலீஷ்ல சொல்லும் போது கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். சப்போஸ் தமிழ்ல நீங்க யூஸ் பண்ணும்போது அந்த லாங்குவேஜ்க்கு என்ன வேர்டு யூஸ் பண்ணா உங்களுக்கு பெட்டரா இருக்குமோ, சோ நீங்க அதுதான் யூஸ் பண்ணணும். ஏன்னா இப்போ கூகுள் டிரான்ஸ்லேட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன வேர்ட்ஸ் இங்கிலீஷ்ல இருக்கோ அதை ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு தமிழ்ல கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ அது எப்படி கேட்சிங்கா இருக்குன்னு கூகுள் கன்வெர்ட் பண்ணி கொடுக்காது. ஸோ அது மேனுவலா தான் நம்ம பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதை நீங்க எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த பிளகின் யூஸ் பண்ணி பண்றோம். உங்களுக்கு எப்படி வேணாலும் நீங்க அந்த வேர்டை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இப்போ எக்ஸாம்பிளுக்கு அதிகம்னு இருக்கு. ஸோ அதை வந்து நீங்க இப்போ மொத்தமாக கூட நீங்க அதை கொடுத்துக்கலாம். ஸோ அது உங்க விருப்பம் தான். ஸோ அதை எப்படி வேணாலும் நீங்க கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க கன்வெர்ட் பண்ணணும்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ அந்த ஆப்ஷன் இந்த பிளகின்ல அவைலபிளா இருக்கு. ஸோ இப்போ நான் அப்டேட் கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மேக் பிரேக்ஃபாஸ்ட் பெட்டர் ஆப்ஷன் எடுத்துக்கலாம். இப்போ நான் இதை நான் உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்றேன். Okay, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் கொடுத்துட்டேன். இப்போ அப்டேட் கொடுத்துக்கலாம். ஓகே, நமக்கு அப்டேட் ஆயிடுச்சு. இப்போ நான் அதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணலாம். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் வெர்ஷனில் உங்களுக்கு எப்படி டிஃபால்ட்டாக இருந்துச்சோ அப்படியே தான் இருக்கு. ஸோ இப்போ நம்ம தமிழில் இதை பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் தமிழ் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும் நம்ம தமிழில் என்ன கண்டென்ட் கொடுத்துருந்தோமோ ஸோ அது நமக்கு எல்லாமே ஷோ ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் நம்ம ஒரு இங்கிலீஷ் வெர்ஷனை நம்ம தமிழுக்கு மாற்றுறது. ஸோ உங்களுக்கு எத்தனை லாங்குவேஜஸ் வேணாலும் நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு கண்டென்ட்டை மாற்றுறது பார்த்துட்டீங்க. இப்போ ஒரு ப்ராடக்ட்ஸை மாற்றணும்னா ஸோ அதே நீங்கள் மாற்றிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் ப்ராடக்ட்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ப்ராடக்ட்ஸ் போய்ட்டு ஆல் ப்ராடக்ட்ஸ் கொடுங்க. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதே மாதிரியே உங்களுக்கு ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். ஸோ அது எப்படி வேணுமோ நீங்கள் எதுவும் மாற்றிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை ஓப்பன் பண்ணுறேன். நமக்கு ப்ராடக்ட் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ ப்ராடக்ட் நேம் நம்ம கொடுக்கணும். ஸோ நேம் வந்து நம்ம இங்கிலீஷில் கொடுக்கறதுனால கொடுக்கலாம், நீங்கள் தமிழில் கொடுக்கறதுனால கொடுக்கலாம். எக்ஸாம்பிள் இப்போ நான் தமிழில் மாற்றுறேன். நெக்ஸ்ட் உங்களுக்கு ப்ரைஸ் எல்லாமே டிஃபால்ட்டாக உங்களுக்கு சேவ் ஆகிருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ண அவசியம் இருக்காது. ஸோ இமேஜஸுமே டிஃபால்ட்டாக உங்களுக்கு செட் ஆகிடும். உங்களுக்கு கண்டென்ட் மட்டும் தான் நீங்கள் மாற்றுற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் அதை மாற்றினா நீங்கள் மாற்றிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் என்ன வேணுமோ நீங்கள் அதை கொடுத்துக்கலாம். லாங் டிஸ்கிரிப்ஷன் அது மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன் எல்லாமே இருக்கும். நான் பப்ளிஷ் கொடுக்குறேன். ஸோ இதில் உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் ஆகட்டும், கேட்டகரிஸ் ஆகட்டும், இல்லைனா டேக்ஸ் ஆகட்டும், பிராண்ட் ஆகட்டும், எல்லாமே உங்களுக்கு இங்கிலீஷ்லேருந்து நீங்கள் தமிழில் நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன் எல்லாமே இருக்கும். இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு அந்த ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ டிஃபால்ட்டாக இப்போ தமிழ் லாங்குவேஜில் உங்களுக்கு ஷோ ஆகுது. இங்கிலீஷில் நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணா கூட நீங்கள் திருப்பி இப்போ உங்களுக்கு இங்கிலீஷில் என்ன இருக்கோ ஸோ அது ஆப்ஷன் உங்களுக்கு ஷோ ஆகுது. ஸோ இது ஈஸியாக காப்பி பண்ணி நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம மெனு ஓப்பன் பண்ணிடலாம். அப்பியரன்ஸ் போயிடுங்க, மெனுஸ் ஓப்பன் பண்ணுங்க. சப்போஸ் நீங்கள் இங்கிலீஷ்க்கு ஒரு தனி ஒரு ஹெட்டராகவும் இல்லைனா தமிழுக்கு ஒரு தனி ஹெட்டராகவும் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ அதை மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். டோட்டலாக உங்கள் வெப்சைட்டில் எல்லாமே நீங்கள் வந்து என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ண போறீங்களோ அது மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான எல்லா ஆப்ஷன்ஸுமே இந்த பிளகின்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம மெயின் மெனு எடுத்துக்கலாம். நான் மெயின் மெனு செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் உங்களுக்கு லாங்குவேஜ் ஸ்விட்சர் ஆப்ஷன்ஸ் வேணும் அப்படின்னா உங்களுக்கு லாங்குவேஜஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை எனபிள் பண்ணுங்க. நான் ஆட் டு மெனு கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு எப்படி வேணுமோ ஸோ அது மாதிரி ஸ்டைலில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சேவ் கொடுத்துக்கிறேன். ஓகே, நமக்கு சேவ் ஆயிடுச்சு. இப்போ ஃப்ரண்ட் எண்டில் ஒரு தான் நம்ம ஷோ பண்ணலாம். நான் ரெஃப்ரெஷ் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு லாங்குவேஜஸ் எல்லாமே ஷோ ஆகுது. இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுமே இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இங்கிலீஷ் ஓப்பன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ இங்கிலீஷ்லேயே ஃபுல்லாக மாறிடுச்சு. சப்போஸ் உங்களுக்கு இந்த ஸ்டைல் வேணா டிராப் டவுனில் வேணும் அப்படின்னா ஸோ அந்த ஆப்ஷனுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் மெனுஸ் ஓப்பன் பண்ணுறேன். நான் டிராப் டவுன் ஆப்ஷன் எனபிள் பண்ணிக்கிறேன். சேவ் கொடுங்க. இப்போ நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணலாம். ஓகே, நமக்கு ரெஃப்ரெஷ் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த ஃபிளாக் மட்டும் ஷோ ஆகுது. சப்போஸ் இப்போ நான் தமிழ் கொடுக்குறேன்னா நமக்கு ஃபுல்லாகவே நமக்கு தமிழில் வெப்சைட் மாறிடும். ஓகே, இப்போ நமக்கு தமிழ் லாங்குவேஜில் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ நம்ம கஸ்டமைஸ் பண்ணது எல்லாமே நம்ம கிளியராக இருக்கு. நமக்கு டைட்டில் ஆகட்டும் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆகட்டும் எல்லாமே நம்ம கரெக்டாக ஷோ ஆகுது. இப்போ கேட்டகரிஸ் அன்கேட்டகரிஸ்னு உங்களுக்கு ஷோ ஆகுது. ஏன்னா நம்ம கேட்டகரி எதுவும் நம்ம சேஞ்ச் பண்ணல. ஸோ அதனால அந்த ஆப்ஷன் உங்களுக்கு ஷோ ஆகுது. ஸோ உங்களுக்கு கேட்டகரிஸ் ஆகட்டும் பிராண்ட் ஆகட்டும் எல்லாமே நீங்கள் கன்வெர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக ஷோ ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு நார்மலாக ஒரு பிளகின் வந்து டிஃபால்ட்டாக உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மாறுது அப்படின்னா ஸோ அதில் உங்களுக்கு நிறைய வேர்ட்ஸ் வந்து கொஞ்சம் மிஸ்மேட்சாக இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ இப்போ இந்த பிளகினை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு சிங்கிள் வேர்டையுமே நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இதில் அவைலபிளாக இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா நீங்கள் எங்களை தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம். எங்களை காண்டாக்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போயிடுங்க. இப்போ நான் அஃபிஷியல் வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, நம்ம அஃபிஷியல் வெப்சைட் வந்துட்டோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் ஆப்ஷன்ஸ் இருக்கு ப்ளஸ் லைவ் சாட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. சப்போஸ் நீங்கள் லைவ் சாட் ஆப்ஷன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் இமெயில் ஐடி ப்ளஸ் வாட்ஸ்அப் நம்பர் கரெக்டாக கொடுங்க. ஏன்னா நாங்கள் ஆன்லைனில் இல்லைன்னா கூட உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ண எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சப்போஸ் நீங்கள் இப்போ 2 or 3 பிளகின்ஸ்க்கு மேலே வாங்குறீங்க, உங்களுக்கு நிறைய பிளகின்ஸ் தேவைப்படுது, தீம்ஸ் நிறைய தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் மெம்பர்ஷிப் பிளான் சூஸ் பண்ணலாம். இப்போ நான் மெம்பர்ஷிப் பிளான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 பிளான்ஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டாக இருக்குமோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ So if example basic plan எடுத்துக்கிறீங்க அப்படினா உங்களுக்கு 30 days க்கு நீங்க இருக்கிற எல்லா themes and plugins மே நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். சோ உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். ஒன் டைம் நீங்க பே பண்ணிட்டீங்க அப்படினா 30 days க்கு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பே பண்ண அவசியம் இருக்காது. ஓகே फ्रेंड्स, நம்ம சேனலுக்கு Subscribe பண்ணலனா மறக்காம Subscribe பண்ணிக்கங்க. கூடவே இந்த bell icon-ஐ click பண்ணீங்க அப்பதான் போடுற notification வரும். Thank you friends, thank you for watching.